5 பேரா நில்லுங்க Hala,
அபிஷேக மகிமை மாட்சி பிரசனம். அப்பா உங்க பேரன்பு இயேசுவே ரத்தம் தூயாவினுடைய உங்க வல்லமை உங்க அபிஷேகம் இந்த இடம் முழுவதும் நிரப்பும்படியாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உங்க மகிமையான இதில் மூடிக்கொள்ளுங்க, உங்க பிரசனத்தான நிரப்புங்க. இந்த வாஞ்சையோடு தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவரே, இந்த மாதாவின் மணிகள் என்ற அருள் நிகழ்விற்கு, புனித நிகழ்விற்கு, செப நிகழ்விற்கு, தவக்காலத்தினுடைய மையமான இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவரே திருச்சிலுவையினுடைய திருரத்தம் சொரியும் புனிதமான அற்புதமான அதிசயமான வல்லமையை அனைவரும் உணரும்படியாக இந்த இடத்தை இப்பொழுது புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனுக்கு நன்றியும் துதியும் ஆராதனையும் உண்டாகும்படியாக என் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் முன்பாக ஆண்டவரே உமை மகிமைப்படுத்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். இது கூடியிருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே அத்தனை பேருடைய சார்பாக உமக்கு துதிகன மகிமையை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ மகிமை அடைவீராக. தூசி திரும்பும் பாவி பலவீனமாய் இருக்கிற எங்களில் நீ மகிமை அடையும்படியாக ஒப்புக் கொண்டிருக்கிறோம். இதோ அனைத்து புனிதர்களுடைய திருப்பண்டங்கள் இந்த பள்ளிப்படுத்து முன்பாக இந்த சூழ்நிலையில ஓ புனிதர்களே, புனிதர்களின் புனிதையா அரசியாய் இருக்கிற அன்னைமரியே உங்க பரிந்துரை கடந்து வரட்டும். பிரசூசையப்பரே உங்க பரிந்துரை கடந்து வரட்டும். விண்ணகத்தின் அரியணையில ஆண்டவருடைய திருப்பிரசனத்துல அதிதூதர்களாய் பிரசனமாய் இருக்கிற மிக்கேல் கப்ரியல் ரஃபேல் அதிதூதர்களே உங்க மகிமையின் வல்லமையின் பிரசன பாதுகாப்பு கடந்து வரும்படியா ஒப்புக் கொடுக்கிறோம். ஒன்பதுகளால் சமணசானவர்களே உங்க பரிந்துரை பாதுகாப்பு இடம் முழுவதையும் நிரப்பும்படியா பாதுகாக்கும்படியா ஒப்புக் கொடுக்கிறோம். 24 மூப்பர்களே உங்க பரிந்துரை பாதுகாப்பு கடந்து வருவதாக. சகல தூதர்களே, புனிதர்களே, விண்ணக வாசிகளே, பரிசுத்த ஆன்மாக்களே, இதோ பாவியும் பலவீனமாய் இருக்கிற எங்களுக்காக துணை நிற்கும்படியாக இதோ மாதாவின் மணிகள் என்ற புனிதமான நிகழ்வை உமது மகிமைக்காக, ஆன்மாக்களின் மீட்புக்காக, என் பங்கு ஆசீர்வாதத்திற்காக இத்திரு நிகழ்வை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே நீ மகிமை அடைவீராக, நீ மகிமை அடைவீராக, நீ மகிமை அடைவீராக. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி எல்லோரும் இயேசுவே 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 வல்லமை 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 எல்லா நாம் வெட்கப்படாம இயேசுவே 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 வாழும் வல்லமையோடு 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 எழுத்து தருளி மாறும் விண்ணகமே விண்ணகமே சீயோனே இடம் முழுவதும் ஆலயம் முழுவதும் கடந்து வருவதாக தந்தை மகன் தூயாவியானின் பெயராலே அனைவரும் மனதால் படியிடுவோம். திருச்சிலுவை பாதைக்குள்ள நாம் கடந்து செல்வோம். இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை இயேசுவை பாடுகளை தியானிக்கிற ஒரு செல்லி ஒருத்தர் முயற்சிகளோடு தகுந்த விதமான நோன்பு தயாரிப்போடு இந்த வெள்ளிக்கிழமையில நாம் ஏறெடுக்கிற இந்த புனிதமான செப நிகழ்வு நமக்கு நம் குடும்பத்துக்கு நம் பங்கிருக்கும் அருளையும் ஆசிரையும் மீட்பையும் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நம்முடைய பாவங்கள் நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். தூய உள்ளத்தோடு இத்திருச்சிலுவை பாதையிலும் திருச்சிலுவை ஆராதனை ஆசீர்வாதத்திலும் நான் பங்கெடுக்கும்படியாக நான் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். திருப்பாடல் 51, கடவுளே உமது பேரென்று கேட்ப எனக்கு இறங்கும், வளவற்ற இறக்க பெருக்கு குற்றங்களை துடைத்தருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்போது என் மனக்கண் முன் நிற்கிறது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வை எத்தியது செய்தேன், எனவே உன் தீர்ப்பினால் உன் நீதியை வெளிப்படுத்தி உள்ளீர்.
உம் தண்டனை தீர்ப்பில் நீ மாசற்றவராய் விளங்குகிறீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாக்கினார். இதோ நீ விரும்புவது உள்ளத்து உண்மையே, விஞ்ஞானத்தால் இம்மனது இறக்கும், இசுப்பினால் என்னை கழுவியிருளும், நான் தூய்மையாவை என்னை கழுவியிருளும், உரைப்பணியிலும் உண்மையாவை, மகிழ்வொழியும் கலிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீ நொறுக்கிய எலும்புகள் களி கூறுவனவாக என் பாவங்களை மாறாதபடி முகத்தை மறைத்துக் கொள்ளும், என் பாவ கரைகள் எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, துயதோடு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், தூய ஆவியிலிருந்து எடுத்து விடாதேயும், உமீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். அந்நாக மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு வழிகளை கற்பிப்பேன். காவிகள் உமை நோக்கி, கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்தப்பழி நின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என்ன உனியிலேயே முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாயு உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது, நான் எரிபலி செலுத்தினால் உன்னீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமிழந்த உள்ளத்தை என் அவமதிப்பதில்லை. சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி என்னும் முழு எரிபலி என்னும் யான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காலைகள் பீடத்தில் பலியாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கு ஆட்சி உண்டாகுக. அச்சிஸ்த சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடம் இருந்து விடுவித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமே. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். நிறைந்த உள்ளத்தோட மிகுந்த நம்பிக்கையுடன் திருச்சிலை பாதிக்குள்ள
பலமான தியானிக்கும் பொழுது ஆண்டவர் மீது வைத்த அன்பை நினைவு கூறுவோம். இப்பொழுது கூட ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு மேலும் தாகமாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை அரவணைக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அப்பேற்பட்ட ஆண்டவனுக்கு அந்த அன்பு இயேசுவுக்கு நாம் செய்த துரோகத்திற்காக, நம் பாவத்தினால், பலவீனத்தினால், ஊன் இயல்பினால், உணர்ச்சியினால், கோபத்தினால் ஆண்டவருக்கு எதிராக செய்த எல்லா பாவம் நினைத்து 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 ஆண்டவரே ஒரு வலிமையை தாரும், தூய்மையாய் புனிதமாய் உமக்கென வாழ்ந்திட வல்லமை தாரும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு ஸ்தலமா நிலையா தியானித்து கடவுளுடைய இரக்கத்தை பெறுவ நாம் முயற்சி எடுப்போம். பக்தி வணக்கத்தோடு பங்கெடுப்போம். சிலுவை பாதை ஒரு லட்சியவாதியின் லட்சிய பயணம், ஓர் உண்மையானவரின் உண்மை ஊர்வலம், ஒரு நீதிமானின் நீதிக்கான போராட்டம், ஓர் அகிம்சைவாதியின் அறப்போராட்டம், ஓர் அருளாளரின் இருள் போக்கும் போராட்டம், ஒரு மீட்பரின் மீட்பு பயணம். இயேசுவுடன் சேர்ந்து கல்வாரி பயணத்தை தொடங்குவோம். சிலுவை பாதை நமது வாழ்க்கை பாதை என்பதை உணர்ந்து நம் வாழ்வை செம்மைப்படுத்துவோம். இயேசுவின் பாடுகளுக்கு நாம் எந்த வகையில் காரணமாயிருக்கிறோம் என்று சிந்தித்து நமது பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். கரைகளை கலைந்து கர்த்தர் இயேசுவில் சங்கமமாவோம். சிலுவை பாதையில் பயணிப்போம்.
கிடைத்த சிலுவை, நான் கொடுத்த சிலுவை, என்னுடைய பாவ சிலுவை, அது பாரமானது. ஆனால் அமைதியில் இயேசு அதை சுமக்க முன்வந்து சுமந்தார். இயேசுவின் பாரத்தை விட என் பாவத்தின் பாரம் அவரை அழுத்தியது, அவருக்கு வலியையும் வேதனையும் உண்டாக்கியது. நான் பாவம் செய்யும் ஒவ்வொரு தருணமும் இயேசுவின் மீது சிலுவை சுமத்துகிறேன். அவமான சின்னமான சிலுவையை சுமத்தி இறைமகன் இயேசுவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கிறேன். அன்பிற்காக அவமானத்தையும் தாங்கிய இயேசு கிறிஸ்துவை போல என் உள்ளமும் அவமானத்தை ஏற்குமா? அல்லது அவமானப்படுத்தியவர்களை பழிவாங்குமா? ஜபம். துன்பம் துடைக்கும் என் இறைவா, துன்பம் துடைக்கும் என் இறைவா, இனி வரும் வாழ்வின் துன்பங்களை தாங்கும் உறுதியான மனதையும் தோல்விகளை வெற்றிகளாக மாற்றும் பலத்தை தாரும். ஆமென். வருந்தி நீ வருவாய்.
நன்றி அந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். வந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தே தம் தாயை சந்திக்கிறார். அம்மா என்றாலே ஆறுதல் தான் என்று அர்த்தம். இயேசுவின் பாடுகளின் போது அங்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. அம்மா என்ற உறவு மட்டும் ஓடோடி வந்து தன் மகனின் துயர நிலையை பார்க்கும் தருணம் அது. கருவில் சுமந்தவர் கல்வாரியின் வேதனையை சுமந்தார். அன்னை மரியா நம் அனைவருக்கும் பரிந்து பேசும் தாயாக இருந்து வருகிறார். கல்வாரியில் தியானத்தின் தாயாக தன் மகனை சந்தித்தார். இப்போது நமக்கு நம் தேவைகளில் உறுதுணையாக இருக்கும் அன்பு தாயாக இருக்கிறார். ஜபம் மாசில்லா கன்னிகையே என் தாயே, மாசில்லா கன்னிகையே என் தாயே, இனி வரும் வாழ்வில் உமது மகனின் துன்ப வேளையில் நீர் உடனிருந்தது போல எங்களின் துன்ப நேரத்திலும் உடனிருந்து பரிந்து பேச உம்மை பிரார்த்திக்கின்றோம். ஆமென். நித்திய சமாதானத்தில் நிலை பார கடவன. தேவையில் உதவிடும் இறைவா, இனிவரும் வாழ்வில் இல்லை என்று வருபவர்களுக்கு என்னால் முடிந்ததை கொடுக்க தாராள மனதை எனக்கு தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும், எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் நிலை பார கடவன. கல்வாரி பயணத்தில் இயேசுவின் நிலையை பார்த்து பரிதாபப்படக்கூட யாரும் இல்லை. ரத்தம் வடியும் முகத்தை எவரும் துடைக்க முடியவில்லை. யாரும் அருகில் கூட வராத நேரத்தில் இதோ நான் இருக்கிறேன் என்று ஓடோடி வந்தார் வீரப்பெண் வெரோனிக்கா. இயேசுவின் திருமுகத்தை துடைத்து தன் வெண்ணீர ஆடையில் அத்திருமுகத்தை
பரிசாக பெற பாக்கியம் பெற்ற பெண்ணாக திகழ்ந்தார். இன்று சமுதாய சீர்கேட்டினால் பலர் காயப்பட்டுள்ளனர். பலருக்கு வாழவே வழி இல்லாமல் போய்விடுகிறது. இப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கைக்கு ஆறுதலாக இருக்கின்ற போது, துன்பத்தில் இருப்போரின் கண்ணீரை துடைக்கின்ற போது, நாமும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முடியும். ஜபம். இரக்கம் நிறைந்த இறைவா, இரக்கம் நிறைந்த இறைவா, இனிவரும் வாழ்வில், இனிவரும் வாழ்வில் கொடுக்கப்பட்டோர், கொடுக்கப்பட்டோர், ஏழைகள் மற்றும் அநீதிகளால் பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீரை துடைக்க, எனக்கும் வாய்ப்பை தந்து ஆசீர்வதிக்கவும், வீரப்பெண் வெரோனிகா போல, நான் மாற வரம் தாரும், ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற மற்றவர்கள் மீது வைத்திருக்கும் அன்பு நிலையாயிருந்தால் விழும் போதெல்லாம் எழுவதற்கு பலம் கிடைக்கும். ஜெபம். அன்பு இறைவா, இனிவரும் வாழ்வில், துன்ப நேரங்களில், உண்மையான அன்பு இழந்து விடாமலும், வீழ்ச்சிகள் பல வருகின்ற சமயத்தில், எங்கள் மேல் தயவாயிரும் சாமி எங்கள் மேல் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவன. பார்த்து துக்கத்தில் அழுதார்கள். கனிவுள்ள இதயமுள்ள இவர்கள்
கருணையில் கடலாகிய இயேசுவின் மீது பரிவு கொண்டார்கள். சமூகத்தில் வறுமை, பசி, பஞ்சம், பட்டினி மற்றும் அநீதி என்னும் பல தீய சக்திகளால் பலர் துன்பப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் குரல் எழுப்புகிறோமா என்று சிந்திப்போம். அநீதியை அழிப்போம், அன்பை நிலைநாட்டுவோம். ஜபம். நீதியின் தலைவரே எம் இறைவா, நீதியின் தலைவரே எம் இறைவா, இனிவரும் வாழ்வில் என்றும் எங்கும் எப்பொழுதும் உமது நீதியை மண்ணில் நிலைநாட்ட வரம் தாரும். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும், எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இல்லை பாரக்கடவன. ஒன்பதாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். சுமந்து உலகத்தை இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகின்றார். பாவத்தின் பாரமும் சிலுவையின் பாரமும் வழுவாய் இயேசுவை அழுத்தியது. தள்ளாடி தடுமாறி இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுந்தார். உடல் அளவில் வலுவில்லை என்றாலும் உள்ளத்தளவில் அவர் வலு குறையவில்லை. கல்வாரியை அடைந்தே தீர்வேன் என்ற உறுதியோடு இயேசு மூன்றாம் முறையாக விழுந்தாலும் எழுந்தார். நம்மில் பல சமூக பாரத்தினாலும் குடும்ப பாரத்தினாலும் கீழே விழுகின்ற போது எழுவதற்கு மனமில்லாமல் வீழ்ந்தே கிடக்கின்றோம். உள்ளமும் உடலும் வலுவிழுந்தாலும் இயேசுவே எனது இலக்கை என்றும் நினைத்தால் அனைத்து வீழ்ச்சிகளும் எழுச்சிகளாக மாறும். ஜபம். வருந்துவோரின் ஆறுதலே எம் இறைவா, இனிவரும் வாழ்வில் வறுமையாலும் வேதனையாலும் வீழ்ந்த எம்மை காத்திடும். ஆமென். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி எங்கள் மேல் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இலை பாரக் கடவன. ஆமென். ஏழைகளுக்கும் பாமர மக்களுக்கும் ஆறுதலாய் உருவெடுத்த ஆண்டவர் இயேசுவின் நிலை கல்வாரியிலே அவமானப்பட்டதற்குரியதாக மாறியது. மனிதனின் பொறாமை, சுயநலம், பேராசை அனைத்தும் சேர்ந்து இயேசுவின் ஆடைகளை அவிழ்த்து அவமானப்படுத்தியது. உடைகளைத்தான் கலைக்க முடியும், உள்ளத்தை அல்ல. பலர் பலவிதமான அவமானத்திற்கு உட்படுகின்றனர். தோல்விகளால் அவமானம், ஏழைகளால் அவமானம் மற்றும் உறவினர்களால் வரும் அவமானங்கள். இப்படிப்பட்ட நேரங்களில் இயேசுவை போல் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவமானங்களை மறைத்து
மகிழ்வை காண முடியும், கண்ணீர் துடைத்து களிப்பை காண முடியும். ஜெபம். தன்னம்பிக்கையின் நாயகரே என் இறைவா, தன்னம்பிக்கையின் நாயகரே என் இறைவா, இனிவரும் வாழ்வில் நாங்கள் சூழ்நிலை காரணங்களால் அவமானப்படுகின்ற பொழுது தன்னிலை மறவாமல் தன் நம்பிக்கையை கைவிடாமல் வெற்றியை நோக்கி பயணிக்க வரந்தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி. ஒரு மனிதனுக்கு உடலால் வரும் வேதனைகளும் வலிகளும் பல உள்ளன. ஆனால் மற்றவர்களால் அந்த உடல் காயப்படுத்துகின்ற போது அதன் வேதனை இன்னும் அதிகமாயிருக்கும். அப்படிப்பட்ட வேதனையை இயேசுவுக்கு கொடுத்தனர். படைவீரர்கள் கைகளில் ஆணிகளால் துளையிட்டனர், கால்களிலே ஆணிகளால் அடித்தனர். இதைவிட உடல் வேதனை வேறொன்றும் இல்லை. இயேசுவின் துன்பத்திற்கு காரணம் நம்முடைய பாவம். அவர் இறந்தார், உயிர்த்தார், ஆனால் நம்முடைய பாவங்கள் இன்னமும் அவரை காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன. நம்முடைய தீ செயல்கள் மூலமாகவும் தீய எண்ணங்கள் மூலமாகவும் அவருடைய காயங்களுக்கு நாமும் காரணமாக இருக்கின்றோம். பாவத்தை நீக்குவோம், இயேசுவின் பாதம் சேருவோம். ஜெபம். சிலுவையை சிம்மாசனமாக்கிய இயேசுவே இனிவரும் வாழ்வில் பாவத்தையும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலையையும் விட்டு விலகி உமது அன்பின் வாழ்வை ஏற்றுக்கொள்ள வரந்தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி எங்கள் மேல் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன. பொருளை கொடுத்தால் அதற்கு ஈடுகட்டாலும் ஆஸ்தியை கொடுத்தாலும் ஈடுகட்டலாம். ஆனால் உயிரை கொடுத்த இயேசுவுக்கு எதை கொடுத்து ஈடு செய்ய போகிறோம்? வாழ்வு கொடுத்த இறைவனை உருவிலே காண முடியவில்லை என்றாலும் நம் சகோதர சகோதரிகளிடையே கண்டு நம்மால் முடிந்ததை கொடுத்து உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். இறைவன் நம்மை உயிரை கொடுக்க சொல்லவில்லை, மாறாக அந்த உயிரை கொண்டு பிறருக்கு உயிர் கொடுக்க சொல்கிறார். ஜெபம்.
நீ உயிர் கொடுத்து எம்மை வாழ வைத்த எம் இறைவா, இனி வரும் வாழ்வில் உம்மை போல தியாக உள்ளம் கொண்டவர்களாக வாழ வரம் தாரும். இயேசு மீது கண்களை பதிய வைப்போம். நமக்காக சிலுவையில் தொங்குகிற இயேசு மீது கண்களை பதிய வைப்போம். ஆண்டவருடைய ஐந்திரு காயங்களுக்குள்ள கண்களை பதிய வைப்போம். இத்துணை அன்பு, எத்துணை அன்பு, ஆகல மகள மீளம் காண முடியாத கல்வாரி அன்பினுடைய உச்சம் இயேசுவில் திருச்சட்டம் இறைவார்த்தை நிறைவேறிய திருச்சிலுவை கல்வாரி பலி. ஆண்டவர் இயேசு மீது கண்களை பதிய வைத்து இந்த பாடலோடு நாம் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். மறித்த விசுவாசிகளின்
ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். ஆமென். முடிவில்லா என் இறைவா, இனி வரும் வாழ்வில்
இனிவரும் வாழ்வில் நான் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு அழிவை தேடி கொடுக்கும் எதிர்கிறிஸ்துவாக இல்லாமல் வாழ்வை தேடி கொடுக்கும் மறு கிறிஸ்தவர்களாக வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன். திருத்தந்தை கருத்துக்கள் நிறைவேற நாம் அனைவர்கள் நின்று செபிப்போம். பரிபூர்ண படன் ஆசியம் வேண்டி அனைவரும் திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டிக் கொள்வாக. விண்ணுளில் இருக்கிற எங்கள் தந்தையே முதுமைய தூயதன போற்ற பிறகு மத ஆட்சி வருக. மது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கிறோம். அருளுரைத்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரை உடைய திருவயிற்றில் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. குழந்தால் படித்து திருச்சிலுவை ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். திருச்சிலுவை ஆசீர், திருச்சிலுவை ஆசீர். உன் கண்களை இயேசு மீது பதிய வைங்க. இது ஆசீர்வாதமான நேரம். அவருடைய காயங்களால் குணமடைகிறோம். இரத்தத்தால் நாம் மீட்படைகிறோம். இதோ ஆண்டவருடைய திருச்சிலுவை, ஆண்டவருடைய திருச்சிலுவை. செம்மறியாட்டி இரத்த தடைவிழுந்த இல்லங்கள் சாவிலிருந்து பாதுகாக்கப்பட்டது போல இது ஒவ்வொரு வீட்டு மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் நிலைவாயில் மேலும் ஆண்டவரே உன் இரத்தத்தை ஊற்றி செபிக்கிறேன். இரத்த பாதுகாப்பு கடந்து வருவதாக ஆண்டவரே. உன் காயங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். எல்லா நோய்களும் தீமைகளும் இப்பொழுது விலகி ஓடுவதாக ஒப்பு கொடுங்க. கண்ணீரோவை ஒப்பு கொடு, கவலையை ஒப்பு கொடு, குடும்ப பிரச்சனைகளை ஒப்பு கொடுங்க. உங்களை சிறப்பு வேண்டுதல்கள் கருத்துக்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து இதோ திருச்சிலுவையினுடைய வல்லமையின் ஆசிர்வாதம், மீட்பதரும் ஆசிர்வாதம், குணமளிக்கும் ஆசிர்வாதம், ஆறுதல் அளிக்கும் ஆசிர்வாதம், பாதுகாப்பின் ஆசிர்வாதம், இதோ தீமையை முறியடிக்கிற ஆசிர்வாதம், இதோ அழகி விரிக்கிற எல்லா விதமான செய்வின மந்திர தந்திர கட்டுகளை உடைக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருச்சிலுவை ஆசிர்வாதம் இது. இது திருச்சிலுவையின் ஆசிர்வாதம். என் மகனே, என் மகளே, ஆண்டவர் ஊற்றுப்பார். இதோ ஆண்டவர் ஊற்றுப்பார். இதோ கொல்லிமலை பாம்புகளால் கடிபட்டவர்கள், இதோ பாலைவர்கள் உயர்த்தப்பட்ட வெங்கல பாம்பை உற்று பார்த்தபோது பிழைத்துக் கொண்டது போல நீ பிழைத்துக் கொள்ளும்படியாக, நீ மீட்பு பெறும்படியாக இதோ ஆண்டவர் திருச்சிலுவை மீது கண்களை பதிய வைங்க. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி இதோ திருச்சிலுவை முன்பாக உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுங்க. இந்த பரிசுத்த பிரசனத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. இந்த மாதாவின் மணிகள் நிகழ்வை நடத்துகிற சகோதர குழுக்களை அந்த குழுவை ஆசீர்வதிக்கும்படியா, மாதாவின் மணிகள் குழுவை ஆசீர்வதிக்கும்படியா, ஆண்டவருடைய அறுவடை ஆன்ம அறுவடை நடக்கும்படியா, செல்லுமிடமெல்லாம் உடனிருந்து வழி நடத்தும்படியா, இதோ நம் பங்கில் வல்லமையான காரியங்கள் நடக்கும்படியா, ஆண்டவரே அற்புதம் அதிசயம் நிறைந்த இதோ இந்த புண்ணிய பூமியில தரணி போற்று தச்சுறு ஆரோக்கிய ஆலயத்துல உங்க மகிமை வெளிப்படும்படியாக இதோ திருச்சிலுவை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ வானம் திறந்து, வானம் திறந்து, இதோ கல்வாரியிலிருந்து, கல்வாரியிலிருந்து பரிசுத்த ரத்தம், செம்மறி ரத்தம் இதோ பாதுகாப்பு கடந்து வரும்படியாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஓ மகிமை ஆண்டவரே, ஓ வல்லமை ஆண்டவரே, உங்க பிரசன்ன ஆண்டவரே, உங்க மகிமை ஆண்டவரே. நோய்கள் குணமாகட்டும், பேய்கள் ஓடட்டும், தீமைகளை விலகட்டும், நன்மையின் ஆசீர்வாதங்கள், சமாதானத்தின் ஆசீர்வாதம் பங்கு முழுவது கடந்து வரும்படியாக இதோ சிலுவையை உயர்த்துகிற ஆண்டவரே. அதிர்ஷ்ட சிலுவை, ஐயனாரை முத்திரை, அதிர்ஷ்ட சிலுவை, ஐயனாரை முத்திரை, ஆணியரை தாட்பாள் கையில் இருக்குது, எடுத்து வீசுவேன், ஓடி போ சத்ருவே, ஓடி போ சத்ருவே, ஓடி போ சத்ருவே,
குருசான குருசே, கட்டுண்ட குருசே, காவலாய் வந்த குருசே, தொட்டீரு தண்ணீரு சிங்கார மேடையோ, எங்களை துன்பப்படுத்தும் பெய்களையோ, எங்களை அறியாமல் எங்களை தீமை செய்பவர்களையோ துரத்திடும் சிலுவையே, துரத்திடும் சிலுவையே, துரத்திடும் சிலுவையே. மூன்றாணி 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 உலக இயேசுவின் திருக்காயங்களே, உலக இயேசுவின் திரு ரத்தமே, என்னை கழுவி அபிஷேகம் செய்து, என்னை கழுவி அபிஷேகம் செய்து, இருள் மருள் நோய் தீய சக்தியிலிருந்து என்னை விடுவித்தருளும், என்னை விடுவித்தருளும், என்னை விடுவித்தருளும். இது ஆண்டவருடைய சிலுவை. சத்ராதிகளே ஓடி ஒழியுங்கள், யூதகுல சிங்கம், யூதகுல சிங்கம் தாமதின் குளக்கொழுந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி கொண்டார், சிலுவையில் வெற்றி கொண்டார். இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம். எல்லாம் இறைவன் தந்தை மகள் தூய் ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நம் ரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாப்பாராக. ஆமென்.